இயற்கைக்கு வணக்கம். இன்றைக்கி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஒரு 2:45 இருக்கும் மணி. அந்த நேரத்தில் நான் பறவைகளை பார்த்துட்டே வந்தேன். திடீர்னு இந்த பறவை கிடச்சிது, ரொம்ப அழகாக இருந்தது. இது பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிடுது. இது மாங்குயில் போன்ற அழகை உள்ளது, ஆனால் முனையில் கூர்மையாக இருக்குது. அந்த கண் ஓரம் கருப்பாக, பின்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, வடிவமைக்கப்பட்டிருக்கு. கால்கள் கூர்மையாக இருக்குது. இது ஒவ்வொரு மரமாக போயிட்டு, இது வந்து சீமை முள்ளுன்னு சொல்லுவாங்க, சீமை முள் மரம் வெளிநாட்டிலேருந்து வந்தது. இந்த முள் மரத்தில் தான் போயிட்டு நிறைய பூச்சிகள்லாம் பிடித்து சாப்பிட்டது. இது பழ வகையோ அல்லது விதையோ சாப்பிடுமான்னு தெரியல. இப்போதைக்கு அது நல்லா பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருந்தது. அந்த இடத்துல இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இதை நிறைய நான் பார்த்துருக்கேன், கும்பல் கும்பலாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது இது ஒன்று தான் கிடச்சிது. இது பறக்கிற அழகு ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் எடுக்க முடியல. அடுத்த முறை எடுத்து போகிறேன். இது ஒரு பறவை தான் பார்த்தேன். ஒரு பெண் பறையும் ஆண் பறையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது ஆண் பறையா பெண் பறையான்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தால் தான் அதை பார்த்து எதையாவது முடிவு பண்ண முடியும். என் வாழ்நாளில் இன்றைக்கி தான் இது முத முதையாக நான் பார்க்குறேன். அவ்வளோவா கத்தலை, ஏன்னா ஆண் பெண் இருந்தால் ஒரு அதனுடைய ஒளிச்சத்தம் கேட்கும், அது கூட அந்தளவுக்கு இல்லை. ஆனால் பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த பறவை எறும்பு பிடிச்சி சாப்பிட்றத நான் பார்த்தேன். அந்த முள் மரத்தில் என்னென்ன பூச்சி இருக்குமோ அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். எறும்பு பிடிச்சி சாப்பிட்றத இந்த வீடியோவில் பார்த்தேன். இந்த பறவை வந்து சிட்டுக்குருவியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதனுடைய உடல் அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குதுன்னா எந்த ஒரு பறவையினுடைய உடல் அமைப்பு இது ஒத்து போல. மைனாவை விட சின்னதுன்னு சொல்லலாம், ஆனால் சிட்டுக்குருவியை விட பெருசு. அந்த மாதிரியான ஒரு வடிவம் இது. நல்லா வால் கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது ஒரு அதாவது நெல் பயிர் வச்ச இடத்துல தண்ணீர் தேக்கம் உள்ள பகுதிகளில் இது காணப்பட்டது. இதன் கூட கொக்குகள்லாம் இருந்தது. ஆனால் இதனுடைய பூச்சி பிடிக்கும் வேகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுறுசுறுப்பாக எந்த நேரமும் நல்லா நடமாடிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ வீடியோ எடுத்து ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. ஒரு சில பறவை வந்தால் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளோ சிறப்பாக ஒத்துழைப்பு தந்தது. கேமராவில் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருந்தது. இன்னும் வெளிச்சம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா சிறப்பாக வந்திருக்கும். இதன் பெயர் தெரிஞ்சால் நான் இந்த வீடியோவில் தலைப்பில் எழுதுகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். பறவைகள்ன்ற பிளேலிஸ்டில் பல வகையான அரிய வகை பறவைகளும் அதனுடைய குணங்களும் அதன் பறவைகள் சாப்பிடும் உணவுகளையும் வாழ்க்கை முறையும் போட்டிருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. வணக்கம்.